வணக்கம் ஜனவரி மூன்றாம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் நேற்று ஜனவரி இரண்டாம் தேதி ஃபாரன் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நெட் பயர்ஸா இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க

கிராம் கன்சூமர் ஒரு அப்டேட் இருக்கு ஹரியானா மாநிலத்திலிருந்து ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு நூத்தி எண்பத்தி எட்டு சோலார் பம்ப் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இதோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய் அதானி போச் டிசம்பர் மாதத்திற்கான பிசினஸ் அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க கார்கோ வால்யூம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய முதல் ஒன்பது மாதத்தில் கார்கோ வால்யூம் பார்க்கும்போது வால் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரிச்சிருக்கு அவங்க கார்கோ வால்யூமுடைய கைடன்ஸை உயர்த்தி இருக்கிறாங்க நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கானது புது கைடன்ஸ் நானூறு எம்எம்டி முன்ன கைடன் சொல்லிடுறது முன்னூற்றி எழுபதுலேருந்து முன்னூற்றி தொண்ணூறு எம்எம்டி இப்போ நானூறாக உயர்த்தி இருக்கிறாங்க அலோக் இண்டஸ்ட்ரீஸ் நேற்று நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க க்ளோசிங் பேசிஸில் இருபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்த தகவல் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்மையில் டேக் ஓவர் பண்ண கம்பெனி தான் அலோக் இண்டஸ்ட்ரீஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூடுதலாக பணத்தை உள்ள கொண்டு வராங்க அலோக் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளார மூவாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் வழியாக மெட்ப்ளஸ் ஹெல்த் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்குது பெங்களூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஐந்து கடைகளுக்கு தற்காலிகமாக அவங்களுடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்படுது இரண்டுலிருந்து ஐந்து நாட்கள் ஒவ்வொரு கடைக்கும் மாறுது இரண்டுலருந்து ஏழு நாட்களுக்கு லைசன்ஸாக ரத்து செய்திருக்கிறாங்க என்ன காரணன்றது கரெக்டாக சுட்டி காட்டிலிங்க அவங்க ஆடிட் பிரச்சனையாக இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான செய்தி நம்ம முன்னையும் பார்த்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நகரங்களையும் நாடு முழுவதும் ஒவ்வொரு நகரங்களையும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ பெங்களூரில் ஐந்து ஸ்டோர்ஸ்க்கு வந்து ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் சிஎன்பிசி டிவி அப்படினு பேட்டி கொடுத்திருந்த செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம் இதனால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது என்ற அப்டேட் கம்பெனியோட மேனேஜமெண்ட் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயம் கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கு குறிப்பா இந்த பார்மசி ஸ்டோர்ஸ்ல அந்த அந்த லைசன்ஸ ரத்து செய்யறாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நெகட்டிவான செய்தியா இருக்கு பொதுமக்களுடைய பார்வையில் வோடஃபோன் ஐடியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு பதில் கொடுத்துருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் விளக்கம் கேட்டிருந்தாங்க பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி குறித்து என்ன செய்தி இலான் மஸ்குடைய லிங்குடன் வோடஃபோன் ஐடியா ஒரு டீலில் வராங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்கன்ற ஒரு செய்தி இருந்தது அது குறித்தான அப்டேட் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேட்டிருந்தாங்க வோடஃபோன் ஐடியா இப்போ பதில் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையிலும் கம்பெனி ஈடுபடல அப்டேட் கொடுத்துருக்காங்க வோடஃபோன் ஐடியா முந்தா நேற்று இந்த செய்தியை நம்ம வீடியோலையும் பார்த்துருந்தாங்க முந்தா நேற்று வந்து வோடஃபோன் ஐடியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க நேற்று வோடஃபோன் ஐடியா விழுந்திருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை இருக்காங்க லாங் டேர்ம்க்கு அப்கிரேட் முன்ன இருந்த ரேட்டிங் டபுள் ஏ இப்போ அப்கிரேடுக்கு பிறகு டபுள் ஏ பிளஸ் ஆக உயர்த்தப்பட்டிருக்கு கிரெடிட் ரேட்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீடைல் தான் பேசியிருக்கோம் அதிகபட்ச ரேட்டிங் என்ன குறைவான ரேட்டிங் என்ன லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக் என்னென்னு அந்த வீடியோவில் டீடைல் பேசியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு எல்டிஐ மைண்ட்ரி லிமிடெட் ஜனவரி பதினேழாம் தேதி அவங்களுடைய கார்டில் ரிசல்ட் வெளியிட போறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க மாருதி சுசு டிசம்பர் மாதத்திற்கான உற்பத்தி டேட்டாவை வெளியிட்டு இருக்கிறாங்க ஒட்டு உற்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி எட்டு வாகனங்களை உற்பத்தி செய்திருக்கிறாங்க டிசம்பர் மாதத்தில் போன வருடம் டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது மூன்று சதவீதம் விழுந்திருக்கு ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அப்டேட் இருக்கு கம்பெனியுடைய வெஞ்சருக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு வர்க்கலா சிவகிரி ரயில்வே ஸ்டேஷன் அப்கிரேடேஷன் ப்ராஜெக்ட் இதுன்னு இருக்காங்க நூத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆர்விஎன்எல் மற்றும் கேஆர் ஆர்விஎன்ட் வெஞ்சர்க்கு தான் கிடைச்சிருக்கு இந்த நூத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாயில் ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் பங்கு எவ்வளோன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் ஹைடெக் பைப்ஸ் கியூ த்ரீக்கான சேல்ஸ் வால்யூம் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு எம்டி இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு யூக் டெக்கர் ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரைட்ஸ் இஷ்யூ குறித்து முடிவு எடுக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க ஃபண்ட் ரேசிங் பண்றாங்க ரைட்ஸ் இஷ்யூ வழியாக அது குறித்தான முடிவு ஜனவரி பன்னெண்டாம் தேதி எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க டெக்கர் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் பெரும்பாலும் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு குறைந்த விலைக்கு ஷேர்ஸை வழங்குவாங்க ஷேர்ஸை வாங்கணுமா வாங்க வேண்டாமான்றது ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்து கொள்ளலாம் ஆனால் ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூவை அறிவிச்சாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நம்ம சில விஷயங்களை செய்தால் நம்ம லாபத்தில் இருப்போம் இல்லைனா நஷ்டத்தில் இருப்போம் ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மாரதி சுசுகி தற்போது அப்டேட் இருக்கு ஹரியானா ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கான நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க டாக்ஸ் நோட்டீஸ் இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதாக அறிவிச்சிருக்காங்க மாரதி சுசுகி அதே போல கர்நாடகா ஜிஎஸ்டி அத்தாரிட்டி கிட்ட இருந்து புள்ளி ஆறு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிற்கான நோட்டீஸ் வந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க மாரதி சுசுகி மஹிந்திரா இபிசி இரிகேஷன் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு கம்பெனிக்கு நான்கு கான்ட்ராக்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதற்காக மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் மதிப்பு பதிமூன்று புள்ளி மூன்று நான்கு கோடி ரூபாய் டிமார்ட் அவன்யூ சூப்பர் மார்ட் அவங்களுடைய கியூ த்ரீ பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க ஸ்டாண்ட் லோன் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பதிமூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஏராணியர் பதினேழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று முடிவில் பார்க்கும்போது கம்பெனி கைவசம் எவ்வளவு ஸ்டோர்ஸ் இருக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஒரு கடைகள் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க டிமார்ட் முத்தூட் ஃபினான்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி எயிட்டிலிருந்து கிடைத்த ஒரு தகவல் அவங்க ஃபண்ட் ரேசிங் பண்றாங்க நான் கன்வெர்டபுள் டிபென்ச்சர்ஸ் பப்ளிக் இஷ்யூ வழியாக ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரேசிங் பண்றதுக்கான முயற்சி இந்த நான் கன்வெர்டபுள் டிபென்ச்சர்ஸ் பப்ளிக் எப்போ ஓப்பன் ஆகுது ஜனவரி எட்டாம் தேதி எப்போ முடிவடையது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி என்ன வட்டி கொடுக்குறாங்க எட்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதத்திலிருந்து ஒன்பது சதவீதம் ஆண்டுக்கு கொடுக்குறாங்க இக்கரா என்ன கிரெடிட் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க டபுள் ஏ பிளஸ் ஸ்டேபிள் அவுட்லுக் கிரைஸிலும் டபுள் ஏ பிளஸ் ஸ்டேபிள் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க இந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்க்கு சக்தி இண்டஸ்ட்ரி ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்காங்க பத்து ரூபாயா இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ இரண்டு ரூபாயாக மாத்துறாங்க அதற்கான ரெக்கார்டு ஜனவரி பதினாறு சன்ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு கம்பெனி புது முதலீடு செய்யறாங்க இஸ்ரேலை சார்ந்து லிப்ரா மர்ஜர் லிமிடெட்ல நூறு சதவீதம் ஸ்டேக் வாங்குவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க சன்ஃபார்மா எக்கனாமிக் டைம்ஸ்ல சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல அதானி என்டர்பிரைசஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு ஸ்டாப்லாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று என்ன காரணம் சொல்லிருக்காங்க டெய்லி சாட்ல புல்லிஷ் பிளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பிளாக் பேட்டர்ன் குறித்து நம்ம ஒரு வீடியோவில் டீடைல்டா பேசியிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டெல்டா காப்புக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் நூற்றி எழுபத்தி எட்டு ஸ்டாப் லாஸ் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஹெச்டிஎஃப்சி பரிந்துரைகளில் டிவி எயிட்டின் ப்ராட்காஸ்ட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் ஐம்பத்தி ஏழுல அறுபத்தி ரெண்டு ஸ்டாப் லாஸ் நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு மாயில் டிசம்பர் மாதத்திற்கான ப்ரொடக்ஷன் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க முப்பத்தி ஒரு சதவீதம் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு மேங்கனீஸ் ஓருடைய அப்டேட் கொடுத்துருக்காங்க மாயில் கம்பேர் பண்ணும்போது முப்பத்தி ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ராமா ஸ்டீல் டியூப்ஸ் கியூ த்ரீக்கான சேல்ஸ் வால்யூம் டேட்டா வெளியிட்டிருக்காங்க கார்டர்லி வால்யூம் முப்பத்தி ஒரு சதவீதம் ஆன் கார்டர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டன்னுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க ராமா ஸ்டீல் டியூப்ஸ் ட்ரிபிள் ஏ டெக்னாலஜிஸ் தற்போது அப்டேட் இருக்கு இந்தியன் பேங்க்கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இரண்டு வருடத்திற்கான காண்ட்ராக்ட் எதற்காக அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் செய்வதற்காக தான் இந்த காண்ட்ராக்ட் அதோடைய மதிப்பு என்னன்றது கம்பெனி வெளியிடல ட்ரிபிள் ஏ டெக்னாலஜிஸ் ஏஞ்சல் ஒன் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் நம்ம நேற்று இல்லை முந்த நேற்று செய்தி பார்த்துருந்தோங்க செபி வந்து இந்த அஸ்பா முறையை கொண்டு வராங்க நம்ம செகண்டரி மார்க்கெட்லையும் நம்ம ஷேர்ஸை வாங்கும்போது நம்ம அஸ்பா முறையில் வாங்கலாம் அப்போ பணத்தை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோக்கருடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பைலட் ஃபேஸ் ஆரம்பிக்குதுன்ற செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம் இது முழுசாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா ஏஞ்சல் ஒன் போன்ற கம்பெனிகளுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் அவங்களுடைய ரிப்போர்ட் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து எவ்வளவு பாதி பாதிப்பு இருக்கும் ஏஞ்சல் ஒனுக்கு குறிப்பா ஏஞ்சல் ஒன்னுடைய ஏர்னிங்ஸ்ல இருபது சதவீதம் பாதிப்பு இருக்கும்னு ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் கருதுறாங்க பகேரியா இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் மாதத்துல கம்பெனியுடைய ஆலையில தீ விபத்து ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கு அதனால அவங்க இன்சூரன்ஸ்க்கு போயிருக்கிறாங்க அவங்க கேட்டிருக்கிற தொகை கிளைம் தொகை வந்து இரண்டு புள்ளி ஐந்து எட்டு கோடிகள் அதுல இப்போ ஒன்று புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாய் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனி நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் ஷேர்ஸ பிரபல இன்வெஸ்டரான ராதாகிருஷ்ணன் தமானி வாங்கியிருக்காரு ராதாகிருஷ்ணன் தமானி தான் அவென்யூ சூப்பர் மார்க்சி டிமார்டுடைய ஓனரும் அவர் வாங்கியிருக்கக்கூடிய ஷேர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் ஷேர்ஸ் ஒரு ஷேர்லயே மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் இது நேற்று நடந்த டிரான்சாக்ஷன் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் டுபாக்கோ சிகரெட் பிசினஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இருபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு வேறு யாரும் வாங்கியிருக்கிறாங்க எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஷேர்ஸ் ஒரு ஷேர் விலை மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு யார் விற்பனை செய்திருக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் பண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க இரண்டு லட்சம் ஷேர்ஸ் ஒரு ஷேர் விலை மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு புள்ளி ஒன்று மூன்று டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்டும் விற்பனை செய்திருக்கிறாங்க நேற்று இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ஷேர்ஸ் ஒரு ஷேர் விலை மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்